சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை சரிந்து வந்தாலும் இந்தியாவில் தொடர்ந்து விலை அதிகரித்து வருகிறது. உக்ரைன் ரஷ்யா இடையில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்ற அறிவிப்பாலும், சீனாவின் ஷாங்காய் நகரத்தில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதாலும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிரடியாக குறைந்தது. செவ்வாய்க்கிழமை ஒரு பீப்பாய் பிரண்ட் கச்சா எண்ணெய் $111 WTI பீப்பாய் ஒன்றுக்கு $103 குறைந்தன. சர்வதேச சந்தையை அடிப்படையாக கொண்டு இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயிக்கப்பட்டாலும் தொடர்ந்து அதிகரிக்கும் விலை சாமானிய மக்களை பெரும் துயரத்திற்கு ஆளாக்கியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை பெட்ரோல் விலை லிட்டருக்கு 50 காசுகளும் டீசல் விலை 55 காசுகளும் உயர்த்தப்பட்டது. திங்கட்கிழமை பெட்ரோல் விலை லிட்டருக்கு 30 காசுகளும் டீசல் விலை 35 காசுகளும் அதிகரிக்கப்பட்டது. செவ்வாய்க்கிழமையும் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு முறையே 85 பைசா மற்றும் 75 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக பெட்ரோல் விலை 7 நாட்களில் லிட்டருக்கு ₹4.85 டீசல் விலை லிட்டருக்கு ₹4.85 அதிகரிக்கப்பட்டுள்ளது. 5 மாநில தேர்தல்களையொட்டி கடந்த நவம்பர் மாதம் 4ஆம் தேதி முதல் 137 நாட்களுக்கு இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படவில்லை. இந்தியாவில் விலை உயர்த்தப்படாத அந்த காலத்தில் கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றுக்கு $30 வரை விலை அதிகரித்தது. தேர்தல் ஆதாயத்திற்காக இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையை அதிகரிக்காமல் தற்போது படிப்படியாக விலையேற்றத்தை திணிப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. மேலும் அக்காலகட்டத்தில் இந்திய எண்ணெய் நிறுவனங்களான IOC, BBC மற்றும் HBC நிறுவனங்களுக்கு ஒட்டுமொத்தமாக 19,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக மூடிஸ் இன்வெஸ்டார் சர்வீஸ் தெரிவித்துள்ளது. இந்த இழப்புக்கு ஈடுகொடுக்க டீசலுக்கு ₹13 முதல் ₹24 வரை அதிகரிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் எண்ணெய் நிறுவனங்கள் உள்ளன. இதேபோல் பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு ₹10 முதல் ₹22 வரை அதிகரிக்க வேண்டிய நிலையில் உள்ளன.